இந்தியாவில் இன்றைக்கு முக்கியமாக பேசப்படுவது கொரோனாவின் மூன்றாவது அலை வருமா? மூன்றாவது அலை எப்பொழுது வரும்? மூன்றாவது அலை தீவிரமாக இருக்குமா? மூன்றாவது அலை குழந்தைகளை அதிகமாக பாதிக்குமா? இவை எல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு சஞ்சலத்தை, அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நிலைமையை ஆராய்ந்து பார்த்தோமேயானால் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரியும். இந்த டெல்டா வகையான வைரஸ் என்பது கடந்த செப்டம்பர் மாதமே வந்துவிட்டது. எனவே அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது ஒரு அலை வருகிறது என்றால் அதற்கு நமக்கு நன்றாக தெரியும். தேர்தல் மற்றும் பொது இடங்களில் கூடியது, கும்பமேளா போன்ற பல விஷயங்கள் வந்ததற்கு அதற்கு காரணமாக இருந்தது. இப்பொழுது இரண்டாவது அலை வருகின்ற போது நம்முடைய தடுப்பூசி என்பது அவ்வளவு தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு பெரும்பாலான நகரங்களில், குறிப்பாக பெருநகரங்களில் தடுப்பூசி போடுவது வேகம் எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரை 50% 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு தடுப்பூசியாவது போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மும்பையை போன்ற நகரங்களில் சீரோ பாசிட்டிவிட்டி, அதாவது இரத்தத்தில் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா என்று ஆராய்கின்ற போது 50% குழந்தைகளுக்கு அந்த சீரோ பாசிட்டிவிட்டி ஏற்கனவே வந்துவிட்டது, இரத்தத்தில் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது. இரண்டாவது அலையில் கூட சென்னையிலும் கூட தமிழகத்திலும் கூட பல குழந்தைகள் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். ஆனாலும் கூட அவர்களில் தீவிரத்தன்மையோ மரணமோ அதிகமாக இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்கின்ற போது அந்த கிருமியானது எதனுடன் சேர்ந்த விலத்தின் சுவருடன் சேர்ந்து உள்புகந்து பல்கி பெருகுவதற்கு உதவியாக இருப்பது ஏஸ்டூ ரிசெப்டாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேதிப்பொருள், என்சைம் என்று கூட அதை சொல்லலாம். அந்த வேதிப்பொருள் குழந்தைகளில் அதிகமாக இல்லாத காரணத்தால் குழந்தைகளில் இது விலத்துக்குள் சென்று விலத்தில் பல்கி பெருகி நோய் தீவிரத்தை உண்டாக்குவது என்பது அதிகமாக இல்லை. ஸோ தடுப்பூசி போடுதல், சீரோ பாசிட்டிவிட்டி அதிகமாக இருப்பது, அப்புறம் ஏஸ்டூ இன்ஹிபிட்டர் குழந்தைகளில் குறைவாக இருப்பது ஆகிய பல்வேறு காரணங்களால் இந்த நோய் தொற்று பெரிய அளவில் குழந்தைகளை மாறுபட்டு, முதல் அலை இரண்டாவது அலையிலிருந்து மாறுபட்டு ஏற்படும் என்று நாம் கருத வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட இந்த இடைவெளியை, கால இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு குழந்தைகளுக்கு கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் என்று சொல்கின்றோமே, அதாவது முகக்கவசம் அணிதல், கைகள் கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், கூட்டத்திற்கு செல்லாத இருத்தல், விழாக்களுக்கு கூட்டிச் செல்லாமல் இருப்பது, தேவையில்லாத பயணத்தில் எக்ஸ்போஸ் செய்வது ஆகியவற்றை நாம் தவிர்த்தல் வேண்டும். அதுபோல குழந்தைகளின் உடல் வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளையும் குறைக்கக்கூடிய உணவு வகைகளையும் தவிர்த்தல் நலம். குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக கூட யோகா, பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன. அதையும் கூட குழந்தைகளை பயிற்றுவிப்பது நலம். குழந்தைகளுக்கு நோயின் தீவிரத்தன்மையை உணரவிப்பது நலம். இன்னும் கொஞ்சம் நாளில், 1-2 மாதங்களில் குழந்தைகளுக்கான மூக்கு வழி செலுத்துகின்ற நோய் தடுப்பு மருந்து வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்கும். அதனால் இன்னும் 3-4 மாதங்களுக்கு பின்னர் ஒருவேளை பள்ளிகளை கூட சீராக நடத்த முடியும். இல்லாத சூழ்நிலையில் பள்ளிகளை 2 ஷிஃப்டாக பிரித்து குழந்தைகளுக்கு 3 மணி நேரம் மட்டும் வகுப்புகளை நடத்துவது என்பது சாத்தியமாகக்கூடியது, வெகு தொலைவில் இல்லை. வெல்க பாரதம்.